வெல்கம் டு மித்ரா எஸ்எம் சேனல். நம்ம இன்னைக்கு வேஸ்ட்டாக தூக்கி போடுற முருங்கை குச்சியில் நம்ம ரசம் செஞ்சு சாப்பிட்லாம். உடம்பு வலிக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன பூண்டு எடுத்திருக்கேன், ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்திருக்கேன், கருவேப்பிலை வந்து ஒரு குத்து எடுத்திருக்கேன், ரெண்டு காஞ்ச மிளகாய், ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது எல்லாமே மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துடலாம். பூண்டு வந்து தோல் உரிக்காதீங்க, அப்படியே போட்டுக்கோங்க. ஜீரகம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம நல்லா இப்போ அடித்து எடுத்துக்கலாம். இது கூட நம்ம வந்து கொத்தமல்லி தழை அந்த வேர் வந்து நம்ம கட் பண்ணிட்டு தூக்கி போட்டுடுறோம், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம இப்போ புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இது கூட நல்ல பழுத்த தக்காளி பழம் ஒன்று இதோடைய கரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம இது கூட மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதே இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு கரை கரைச்சிக்கோங்க. நம்ம இப்போ முருங்கைக்கீரை வந்து உருவிட்டு வேஸ்ட்டாக தூக்கி போகிறோம் இல்லையா, இந்த குச்சியை வச்சு நம்ம இன்றைக்கி ரசம் செய்ய போகிறோம். இது கூட நம்ம சின்ன வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க நம்ம இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட நான் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். இந்த மாதிரி வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியும் இதில் சேர்த்துடலாம். இது கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ரசம் வந்து நுர கட்டட்டும். நம்ம வந்து இந்த முருங்கை குச்சியை வந்து ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ரசம் நுர கட்ட ஆரம்பிச்சிருச்சு, கொதிக்கிற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இந்த முருங்கை குச்சியெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த முருங்கை குச்சி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நமக்கு அதிலே இருக்கட்டும். நம்ம இப்போ மூடி வச்சுக்கலாம். நமக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இந்த முருங்கை குச்சியெல்லாம் இப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டா நம்ம உடம்பு வலியே நமக்கு இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்பு வலிக்கவே வலிக்காது. இந்த மாதிரி வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த முருங்கை குச்சியில் ரொம்ப ஹெல்தியான ரசமாக வச்சு சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் நமக்கு ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.